ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணா நகர்ல இருக்கு அண்ணா நகர்ல எங்கடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மேப்பை மென்ஷன் பண்ணி போட சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் கூட ஏதோ சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு தான் நினைச்சேன் பார்த்தா நிறைய கடை இருக்கு பயங்கரமான பசியில இருக்கு நானும் காலில இருந்து சாப்பிடல ஸோ வேட்டை ஆடுறோம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் காசு தான் கம்மியா இருக்கு எப்படின்னு போய் பார்ப்போம் உள்ள வாங்க பாரதி கண்ணம்மாவோட நான் தான் இங்கே அதிகமாக நடந்தேன் போடா சுற்றி பார்க்கறதுக்கே பாதி நாள் ஆயிடுச்சு எங்கே சாப்பிட்றதுனே தெரில ஓகே எப்படியோ அழிஞ்சு கிழிஞ்சு கொங்கு நாடு தெரி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்துட்டு நான் உங்கள் கடையில் என்னென்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போ அண்ணன் கிள்ளி பரோட்டா தான் ஸ்பெஷல்னு அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் பேச்சை நான் தட்ட மாட்டேன் ஸோ அண்ணன் சொன்னதே வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி சொல்லியாச்சு வந்துடும் இன்னும் 5 நிமிஷம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் குத்து பரோட்டா சீ ஃபுட்ஸு ஞம் 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 ஆட்டுக்கறி இடிச்சி பெரட்டல் இடிச்சி பெரட்டி அதை ஒரு வழி ஆக்கி அந்த மாதிரி நிறைய நான்வெஜ்லாம் இந்த ராத்கிரர் மாதிரி சாப்பிட்றவங்கலாம் இதெல்லாம் ஒரு தரமான ஸ்பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் ஃபுல்லாக ஃபுட் கார்டு தான் அந்த கார்டு வந்து 15 ரூபீஸ் நீங்கள் அது 1 இயர் உங்களுக்கு வேலிடிட்டி வரும் இந்த ஃபுட் கோர்ட் ஃபுல்லாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எந்த கடைக்கு போனாலும் நான் இது பண்ண எல்லா கடையிலுமே அது இந்த ஃபுட் கோர்ட் மட்டும் அதுதான் இந்த ஃபுட் கோர்ட் மட்டும் எந்த கடையில் நீங்கள் வேணாலும் சாப்பிட்டு அதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ அதில் வந்து நம்ம இப்போ எப்படி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு நம்ம சாப்பிட்டா ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஸ்வைப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கேஷ் உங்களுக்கு வேணும்னா கீழே போய் ரீஃபண்ட் சொல்லிட்டீங்கன்னா கேஷ் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க ரீஃபண்டும் கொடுக்குறாங்க ரீஃபண்டும் கொடுப்பாங்க இப்போ இந்த காரமாக சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிக்கணும்ல ஜூஸோ இல்லை ஸ்வீட்டோ நான் ஏன்னா போய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி எடுத்து தான் போக மாட்டேன் நமக்கு கீழேயே மிக மிக அருகில் சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிற மாதிரி நம்ம குங்கு நாட்டுக்கு மிக அருகில் கீழேயே படிக்கடி இறங்கி போனால் ஜூஸ் கடை தான் போய் நம்ம ஜூஸ் கடையில் ஒரு மீட்டப்பை போட்டு இது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் Thank you.
வேணும் அப்படின்னா ஒரு ஒரு கடை